வெல்கம் டு டெய்லி டோசேஜ் இந்தியாவுடன் தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான நாடாக சீனா பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை விவகாரம் காஷ்மீர் விவகாரம் என பல விவகாரங்களில் பகை என்றாலும் நில ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கூட பல வருட காலமாக மனக்கசப்பு நிலவிக் கொண்டுதான் இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகள் இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லைகளில் நிலவி வந்த அமைதி சூழல் கடந்த ஆண்டு லடாக் எல்லை மோதல் சுக்குநூறாக உடைந்து அதிதீவிர பிரச்சனையாக உருவெடுத்தது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே நிலவி வந்த ஆரோக்கியமான நட்பு இந்த எல்லை மோதல் விவகாரத்தில் எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றியது போல் பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் முதல் இந்தியா சீனா இடையே கிழக்கு லடாக் பகுதியில் எல்லை பிரச்சினை நீடித்து வருகிறது இரு நாட்டு ராணுவ வீரர்களும் எதிரெதிர் நிலையில் நின்று கொண்டுதான் இருக்கின்றன இப்பிரச்சினைக்கு சமூக தீர்வு காண பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லைப் பகுதியில் அத்துமீறுவதை பாகிஸ்தான் ராணுவம் தனது வாடிக்கையாக வைத்துள்ளது சீனாவும் தனது பங்குக்கு இந்தியா எல்லையை அபகரிக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது அருணாச்சல பிரதேச மாநில எல்லையை சீனா தொடர்ந்து சொந்தம் கொண்டாடி வருகிறது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கிழக்கு லடாக் எல்லைப் பகுதிகளில் சீனா ராணுவத்தினர் பெரும் அட்டுத்தில் ஈடுபட்டனர் கடந்த ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி லடாக்கின் கல்வன் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா ராணுவ வீரர்களிடையே கடும் மோதல் மூண்டது இரு நாட்டு ராணுவ வீரர்களும் கற்களால் தொடங்கினர் இந்த பயங்கர மோதலில் நமது நாட்டு ராணுவ வீரர்கள் இருபது பேர் வீர மரணம் அடைந்தனர் சீனா தரப்பில் நாற்பத்தைந்து வீரர்களும் உயிரிழந்தனர் கல்வன் பள்ளத்தாக்கில் கடந்த ஆண்டு சீன ராணுவத்தினருக்கும் இந்திய ராணுவத்தினருக்கும் இடையே நடந்த இந்த மோதலுக்குப் பிறகு இந்திய சீனா எல்லைகளில் தற்போது வரையிலும் பதற்றமான சூழலை நிலவி வருகிறது எப்போது வேண்டுமானாலும் மோதல் ஏற்படலாம் என்ற நிலையில் இரு நாடுகளும் எல்லைகளில் வீரர்களை குவிக்கத் தொடங்கின இருந்தாலும் இந்தியா சீனா இடையே நிலவி வரும் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்டும் நோக்கத்தில் இருதரப்பிலும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்றன அந்த முயற்சிகள் ஓரளவுக்கு கை கொடுத்தன இரு நாடுகளும் தங்கள் படைகளை எல்லைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப பெற்றன இருப்பினும் அடிக்கடி சீன ராணுவத்தினர் எல்லைக்குள் அத்துமீறி கொண்டிருப்பதால் இந்தியா முழுமையாக படைகளை விலகிக்கொள்ளாமல் பதிலடி கொடுக்க தயாராக இருந்து வருகிறது நம் ராணுவம் இந்திய ராணுவ வட்டார தகவல்களை வைத்து பார்க்கையில் தற்போது எல்லைகளில் சுமார் இரண்டு லட்சத்துக்கு அதிகமான இந்திய ராணுவத்தினர் குவிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில் இந்திய சீனா எல்லைகளில் கூடுதலாக ஐம்பதாயிரம் வீரர்கள் நிலைநிறுத்த முடிவு செய்துள்ளதாக வட்டார தகவலின் அடிப்படையில் செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்திய ராணுவத்தின் தரப்பிலும் அறிவிப்பு வெளியாகி அதில் இந்திய எல்லை பகுதிக்குள் சீனா ராணுவத்தினர் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் கூடுதல் படைகளை குவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்திய சீனா எல்லையின் மிக முக்கிய மூன்று பகுதிகளில் போர் விமானங்களும் பீரங்கிகளும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயம் சீனா ராணுவமும் எல்லையில் படைகளை குவித்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக சீனா திபத்திலிருந்து ஜிங்ஜியாங் ராணுவ தளத்துக்கு தனது படைகளை மாற்றி அனுப்பியுள்ளதாகவும் நெடுந்தூர இலக்கத்தை துல்லியமாக தாக்கும் பீரங்கிகள் போர் விமானங்களை எல்லைப் பகுதியில் நிலைநிறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதனை தொடர்ந்து லடாக் எல்லையில் பெரும் பதற்றம் உண்டானது இதன் பின்பு லடாக் எல்லையில் அமைதி திரும்ப இரு நாட்டு ராணுவ அதிகாரிகளும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் ஓரளவுக்கு தான் பலன் கிடைத்தது பதற்றமான பகுதியில் கூடுதலாக குவிக்கப்பட்டிருந்த இரு நாட்டு படை வீரர்களும் அவர்களின் ராணுவ டேங்கிகளும் விலகிக் கொண்டன ஆனால் சர்ச்சைக்குரிய எல்லை பகுதியில் இருந்து முழுமையாக செல்ல சீனா அடம்பிடித்து வருகிறது இதுவரை பன்னெண்டுக்கும் மேற்பட்ட பேச்சுவார்த்தை நடத்த போதிலும் இரு தரப்புகளும் இடையே சமூக நிலை எட்டப்படவில்லை அருணாச்சல பிரதேச எல்லையில் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வரும் சீனா இந்தியாவுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுத்து வருகிறது எல்லை பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படாவிட்டாலும் புத்தாண்டு ஒரு புதிய முன்னேற்றத்துடன் வந்துள்ளது தற்போது புத்தாண்டு வருகிறது இந்நிலையில் ராணுவ வீரர்கள் எல்லையில் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் பகிர்ந்து கொண்டுள்ளனர் பதற்றமான சூழல் நிலவி வரும் லடாக் எல்லையின் ஹாட் ஸ்பிரிங்ஸ் நாதுல்லா மற்றும் குங்ராலா பகுதிகளில் இந்திய சீன ராணுவ படையினர் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டனர் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதேபோல் இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளிலும் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் இனிப்புகளை வழங்க ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டனர் மெந்தர்ஹாட் ஸ்பிரிங்ஸ் பாயிண்ட் பூஞ்ச் கிராஸிங் பாயிண்ட் சாகோட்டி உரி கிராசிங் பாயிண்ட் மற்றும் சில்லியானா தில்வால் கிராஸிங் பாயிண்ட் ஆகிய எல்லைக் கட்டுப்பாடு கோடு பகுதிகளில் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டனர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டிலாவது இந்தியா சீனா மற்றும் இந்தியா பாகிஸ்தான் இடையே பிரச்சினை ஓய்ந்து அமைதி மலர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும் நன்றி